வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தா, தைராய்டு பிரச்சனைக்கான சில எளிய வீட்டு வைத்தியங்கள் என்னன்னு தான் பார்க்க போறோம். இந்த சூழல்ல பலருக்கு தைராய்டு பிரச்சனை உள்ளது. தைராய்டு என்பது கழுத்து பகுதியில் உள்ள பட்டாம்பூச்சி வடிவ தைராய்டு சுரப்பி தான். இது உடல்ல வளர்ச்சிதை மாற்ற செயல்முறையை கட்டுப்படுத்துது. சீரான உடல் வெப்பநிலை, ஹார்மோன் செயல்பாடு மற்றும் எடை மேலாண்மை ஆகியவை இந்த சுரப்பில் சில முக்கியமான செயல்பாடு. பொதுவாகவே தைராய்டு சுரப்பில ரெண்டு வகை பிரச்சனை ஏற்படக்கூடும். அவை என்னன்னு பார்த்தா, ஹைப்போ தைராய்டு மற்றும் ஹைப்பர் தைராய்டு. தைராய்டு சுரப்பில பிரச்சனைகள் இருந்தா அது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே பாதிக்கும். மேலும் தைராய்டு பிரச்சனையால கஷ்டப்படுபவங்க இந்த பிரச்சனையை ஒரு சில வீட்டு வைத்தியங்கள் மூலம் கையாள முடியும். வாங்க, வீடியோல தைராய்டு பிரச்சனைக்கான சில எளிய வீட்டு வைத்தியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்னன்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெயில நடுத்தர சங்கிலி கொழுப்பு அமிலம் உள்ளது. இது தைராய்டு சுரப்பியின் சிறந்த செயல்பாட்டுக்கு உதவும். தேங்காய் எண்ணெயை சூடேற்றாம எடுக்கும் போது அது உடல் எடையை குறைக்க உதவும், வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் மற்றும் உடல் வெப்பநிலையை சமப்படுத்தும். மற்ற வகை எண்ணெய்களை போல இல்லாம தேங்காய் எண்ணெயில சாச்சுரேட்டட் கொழுப்பான ஆரோக்கியமான கொழுப்புகள் அதிகமாகவே உள்ளது. சரியான உடற்பயிற்சி மற்றும் சரியான சீரான உணவு மூலம் தேங்காய் எண்ணெயை தைராய்டு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தா, ஆப்பிள் சீடர் வினிகர் தான். ஆப்பிள் சீடர் வினிகர் தைராய்டு ஹார்மோன்களின் சீரான உற்பத்தி மற்றும் வெளிப்பாட்டிற்கு உதவும். இது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும் மற்றும் உடல்ல உள்ள அதிகப்படியான அமிலத்தை குறைத்து காரத்தன்மையை அதிகரிக்க உதவும். ஆப்பிள் சீடர் வினிகர் உடல் கொழுப்புகளை சீராக்கவும், உடல்ல இருந்து நச்சுக்களை நீக்கவும் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சவும் உதவும். அதற்கு ஆப்பிள் சீடர் வினிகரை நீரில் கலந்து அதோடு தேன் சிறிது சேர்த்து தினமும் காலையில குடிங்க. இஞ்சி தைராய்டு பிரச்சனைக்கான ஒரு எளிய வீட்டு வைத்திய பொருள் என்றா அது இஞ்சிதான் நண்பர்களே. இது எளிதில கிடைக்கக்கூடியது. இஞ்சில அத்தியாவசிய கனிம சத்துக்களான பொட்டாசியம், மாங்கனீஸ் அதிகமாகவே இருக்குது. இது தைராய்டு பிரச்சனைக்கு முதன்மையான காரணமாக உள் வீக்கத்தை சரி செய்ய உதவும். அதற்கு இஞ்சியை கொண்டு டீ தயாரித்து குடிங்க. இல்லாவிட்டா அத்தியாவசிய எண்ணெயாகவும் பயன்படுத்துங்க. அதுவும் இஞ்சியை தேங்காய் எண்ணெயில போட்டு சூடேத்தி அந்த எண்ணெயை உடல்ல பயன்படுத்துங்க. அடுத்து விட்டமின் பி. விட்டமின்கள் தைராய்டு பிரச்சனைக்கு காரணமான காரணிகளை எதிர்க்க உதவுது. அதிலும் பி விட்டமின்கள் சீரான தைராய்டு செயல்பாட்டிற்கு அத்தியாவசியமான ஒன்று. குறிப்பாக விட்டமின் B12 ஹைப்போ தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் மிகவும் அத்தியாவசியமானது. எனவே விட்டமின் பி சத்து நிறைந்த முட்டைகள், இறைச்சி, மீன், பருப்புகைகள், பால், நட்ஸ் போன்ற உணவுல அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உணவின் மூலம் அன்றாடம் கிடைக்க வேண்டிய அளவு விட்டமின் பி சத்துக்களை பெற முடியாவிட்டால் சப்ளிமெண்ட்களின் உதவியுடன் பெறலாம். அடுத்தது விட்டமின் டி. விட்டமின் டி குறைபாடும் தைராய்டு பிரச்சனைக்கு வழிவகுக்கும். வேலில் சுற்றும் போது உடலால் இந்த விட்டமினை உற்பத்தி செய்யும் என்பதால் தினமும் குறைந்தது 15 நிமிடம் வெயில்ல உடலில் படுமாறு நில்லுங்க. இதனால கால்சியம் எளிதில் உடலால் உறிஞ்சப்படுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். மேலும் விட்டமின் டி ஒரு சில உணவுகளிலும் உள்ளது. அவை என்னன்னு பார்த்தா, சால்மன் மீன், காணாங்கொழுத்தி மீன், பால் பொருள், ஆரஞ்சு ஜூஸ், முட்டையின் மஞ்சள் கரு. ஆனால் ஒருவருக்கு விட்டமின் டி உடல்ல மிகவும் குறைவான அளவு இருந்தால் சப்ளிமெண்ட்களை எடுக்க வேண்டியது அவசியம். பாதாம். பெரும்பாலான நட்ஸ்கள் உடலுக்கு நன்மை அளிக்கக்கூடியது. அதிலும் பாதாம் தைராய்டு ஹார்மோன்களின் சரியான வெளிப்பாட்டிற்கு உதவக்கூடியவை. மேலும் பாதாம்ல புரோட்டீன் இருக்கு, நார்ச்சத்து மற்றும் கனிம சத்துக்கள் அதிக அளவிலே உள்ளது. அதோடு பாதாம்ல தைராய்டு சுரப்பியின் ஆரோக்கியத்திற்கு தேவையான செலினியம் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக பார்த்தா தைராய்டு சுரப்பின மென்மையான செயல்பாட்டிற்கு தேவையான மெக்னீசியமும் இதுல அதிகமாகவே உள்ளது. அடுத்து என்னன்னு பார்த்தா, பால் பொருள். பால், சீஸ் மற்றும் தயிர் போன்றவற்றில தைராய்டு சுரப்பி நன்மை அளிக்கும். அயோடின் அதிகமாகவே இருக்குது. இந்த கனிம சத்து தான் தைராய்டு சுரப்பியின் சரியான செயல்பாட்டிற்கு அத்தியாவசியமானது. தைராய்டு பிரச்சனை இருப்பவங்க அதிலிருந்து விடுபட பால் பொருட்களை அதிகமாகவே உட்கொள்ளுங்க. அடுத்து பீன்ஸ். பீன்ஸ் ஊட்டச்சத்துக்களின் கூடாரம்னு சொல்லலாம். இதில் நார்ச்சத்து, புரோட்டீன், அத்தியாவசிய கனிம சத்துக்கள் மற்றும் விட்டமின்கள் அதிகமாகவே இருக்குது. பீன்ஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்களும் ஏராளமாகவே நிறைந்திருக்குது. பீன்ஸில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால இது ஹைப்போ தைராய்டின் பொதுவான பக்க விளைவான மலச்சிக்கலில் இருந்து விடுபட உதவுது. அடுத்து ஹாலி விதைகள். ஹாலி விதைகள்ல நல்ல கொழுப்பு அமிலங்கள் அதிகமாகவே உள்ளது. இது இதயத்திற்கு தைராய்டு சுரப்பிக்கும் நல்லது. இவை தைராய்டு ஹார்மோன்களின் உற்பத்திக்கு உதவுது. மேலும் இதுல ஹைப்போ தைராய்டிசத்தை எதிர்த்து போராட உதவும் மெக்னீசியம், விட்டமின் B12 அதிகமாகவே உள்ளது, அதிகமாகவே நிறைந்துள்ளது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. அப்படியே கீழே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போட்ட புது புது வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, தேங்க்யூ.